ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செல்ஃபோன் ஸ்டாண்டு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் செய்கிறது வந்து உங்களுக்கு புரியும். அதேமாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதை வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விடுறேன். யார் வேணால் வாங்க, ஈஸியாக கற்றுக்கிட்டு போங்க. தமிழ் சேனலை பார்த்துக்கொண்டிருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அரிப்பு சார். நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கட்டை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிளேவுடு, அதுக்கப்புறம் டேப்பு, ஆஷா பிளேடு, அப்புறம் ஃபெவிக்விக்கு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்டையை எடுத்துக்கிட்டு ஆந்துக்கிறேன். த்ரீ போதும் எனக்கு, எனக்கு வந்து த்ரீ போதும். த்ரீலேருந்து 3.8 மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து த்ரீ, இது வந்து 3.8. மார்க் பண்ணிக்கிறேன். போட்டு ஆஷா பிளட் எடுத்து வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பாருங்க, இது ரெண்டு சைஸ் கரெக்டாக இருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நான் கொண்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து இது போதும். மீதி பீஸ் வந்து வேணாம். வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதை நம்ம செய்ய போகிறோம். இதை தோற வச்சுக்கணும். இப்போ இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, கட்டை எவ்வளோ இப்போ பந்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம சென்டரில் வச்சோன்னா இந்த பக்கம் எவ்வளோ கேப் வைக்கிறீங்களோ அதே கேப் இந்த பக்கம் வைங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3.5 இருக்குது. இப்போ இங்கேருந்து 7 1 2 3 3.5. மார்க் பண்ணிவிட்டு இதோட அளவு பாருங்கள், 8. 8 நம்மளுக்கு வந்து எயிட்டில் 2.5 வந்து வேணாம். நான் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 7.5 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். நான் வந்து 8 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வச்சு இப்போ கோடு வரைஞ்சிக்கிறேன். இந்த பீஸ் மட்டும் வேணும், இந்த பீஸ் வந்து வேணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இது. அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு கட்டு இது போதும். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸு அளவு பார்த்தீங்கன்னா 0.5 இருந்தால் போதும். இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இருக்குது, நான் வந்து 2 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இந்த பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இது போதும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். இது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டிக்கோங்க பிய்யாத அளவுக்கு. இந்த பண்ண காயிட்டோம், இது எடுத்துக்கோங்க. இதை பார்த்தனே எப்படி ஓட்டிடணும். இதை எப்படி ஓட்டணும் கரெக்டாக சென்டரில் பார்த்து ஓட்டணும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓட்டிக்கிச்சு.
இப்படி ஓட்டணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இல்லை இது நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நிற்கிதா ஃபோன் வந்து வெயிட் தாங்கதா இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வெயிட் தாங்குது. நல்லா வெயிட் தாங்குது, எந்த ஆர்வமும் இல்லை. நான் டெஸ்ட் பண்ண வரையும் அது வந்து இது செம்மையாக தான் இருக்குது. அது யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் செஞ்ச வரையும் ஏதாவது டவுட் இருந்தாலும் இப்போ என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணி விடுறேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.